தந்தை மகன் தூயாவையின் பெயராளே நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாந்தருளே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது ராணி சூசை ரஜினா அருட் சகோதரி சிறிலா பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அமலூர்ப மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும் அடைக்கலமரி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும் கரோலின் கிளமண்ட் நல்ல முறையில் படிக்கவும் மற்றும் இறை ஆசிர் வேண்டியும் ஆரோக்கியசாமி 30 நாள் நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் சேவியர் ஜோதி குழந்தை வர வேண்டியும் மார்டின் அனிதா குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் ஐஸ்வர்யா நல்ல முறையில் படிக்கவும் இறையாசி வேண்டியும் ஜெசிந்தா என்கின்ற சந்தனமேரி 4 ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் சகோதரியின் செரிலா செல்வராணி அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பணி சிறக்கவும் உடல் உள்நலனுக்காகவும் இறையாசிர் வேண்டியும் அந்த்வானு டெல்பின் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அவருடைய கருத்துகள் நிறைவேறவும் மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பாந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திரு இதயத்தை கருப்பணிக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் ஒவ்வொருவரும் திரு இதய அன்பில் இணைந்தவர்களாக அந்த அன்பினை ஒவ்வொரு நாளும் பெற்று அதன் பாதையில் செல்பவர்களாக வாழக்கூடிய வழிகாட்டுதலை தூயாவின் வழியாக இறைவன் தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி எப்ப கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருள் நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவம் செய்து கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செய்யாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கல்யாண பிரசுத்தவரையாலே வாரத்துவரே, சகோதர சகோதரிகளே, உங்களையும் நந்தேவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மனசாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். காத்து வரும் இறைவா, உம்மடைக்கலும் தேடியும் திருமுன்னலையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோ. நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த மனதுடன் செவிமடுக்கவும் நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை தாராள உள்ளத்துடன் ஏற்று சோவின்றி பணியாற்றவும் மருள் தாரும். உமோடு துயாவையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சாவுக்குள்ளாக்கும் இந்த உடலின் நெஞ்சு என்னை விடுவிப்பவர் யார்? திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 7 இறைவசனங்கள் 18-25 முடைய சகோதர சகோதரிகளே, என்னுள் அதாவது வலுவசி என் ஊனியர்வில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாகவே செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை நான் என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளுர மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்த இறங்கத்தக்க மனிதன் நான். சாவுக்கு உள்ளாக்கும் உடலின் நின்று என்னை விரும்பிப்பவர் யார்? நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளிடம் கடவுள் நான் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும், நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையை செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் பல்லவி. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உமது ஊழி எனக்கு வாக்குறுதியில் அறித்தீர் அன்று. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் பல்லவி. நியமங்களை நான் என்னாலும் மறவேன், ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைத்திருக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை, என்னை காத்தருளும். ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன் பல்லவி. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 54-59 முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரை நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார்.
நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளுடைய சிறிய சிந்தனையாக இன்றைய முதல் வாசகத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பவுலடியார் தனக்குள் நடக்கின்ற ஒரு போராட்டத்தை சுட்டி காட்டுகின்றார். தன்னுடைய இயலாமையின் காரணமாக, ஊனிலுமையினுடைய வலிமையற்ற தன்மையின் காரணமாக நடக்கின்ற ஒரு போராட்டத்தை சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, பவுலடியருடைய உள்ளத்தில் மட்டுமல்ல, மனிதனாய் பிறந்த ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொருடைய மனதிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையான போராட்டம், பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் இடையான ஒரு போராட்டம். இன்றைய நாளில் பவுலடி மிக அழகாக அந்த போராட்டத்தை சுட்டி காட்டுகின்றார். விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை நான் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கலாம், பல நேரங்களில் இந்த செயலை நாம் செய்யக்கூடாது என்று தீர்மானிப்போம், ஆனால் அதைதான் நாம் செய்ய நேரிடும். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே பார்த்திருக்கலாம், இந்த குடிக்கிறவங்களை பார்த்திருக்கலாம். அவங்க காலையில் நினைச்சிட்டு போவாங்க, இன்னைக்கு நான் குடிக்கவே கூடாது, அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போவாங்க, அதை குடிச்சிட்டு வருவாங்க. அன்புக்குரியவர்களே, செய்யக்கூடாது என்று நினைத்து அந்த செயலை செய்வார்கள். இன்னும் கேடாக அந்த தீமையின் வழியாக பல்வேறு பாவங்களை அவர்கள் செய்வார்கள். குறிப்பாக தங்களுடைய குடும்பங்களை துன்பப்படுத்துகின்ற செயல், இப்படி பல செயல்கள் இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட போராட்டத்தை பற்றி பவுலடியார் சுட்டி காட்டுகின்றார். இந்த போராட்டம் ஒவ்வொருடைய மனித வாழ்விலும் நடக்கின்ற ஒரு போராட்டம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே பவுலடியார் தனக்கு நடக்கின்ற போராட்டத்தை மட்டும் சுட்டி காட்டவில்லை, தனக்குள் இருக்கின்ற நோயினை மட்டும் சுட்டி காட்டவில்லை, அந்த நோய்க்கான போராட்டத்திற்கான மருந்தினை வழியினை சுட்டி காட்டுகின்றார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த போராட்ட வாழ்விலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும், தீமையை செய்யாமல் நன்மை செய்ய முடியும் என்று அவர் சுட்டி காட்டுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ரோமர்கள் திருமுகம் 5வது அதிகாரத்தில் மிக அழகாக பவுலடியார் சொல்லுகின்றார். சாவின் வழியாக பாவம் இந்த உலகத்திலே ஆட்சி செலுத்தியது, நுழைந்தது, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அருள் இந்த உலகத்தில் நுழைந்திருக்கின்றது. அந்த அருளால் தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராகி நாம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் நாம் அருளை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த அருளின் வழியாக இந்த போராட்டத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளை பெறுகின்ற அந்த போராட்டத்திலே, அந்த முயற்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் நன்மைக்கும் தீமைக்குமான இடையான போராட்டத்தில் அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் தருகின்ற அருள். எனவே தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே எப்பொழுதெல்லாம் இந்த உள்ளத்திலே நாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற அந்த தீமை வருகின்றதோ, அப்பொழுதெல்லாம் இந்த மாபெரும் ஆயுதமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கரங்களில் ஜெபத்தின் வழியாக பெற்று அதனை வெற்றி கொள்ள முயற்சி செய்வோம். நம்முடைய ஆன்மீக வாழ்வே ஒரு போராட்டம், நம்முடைய மனித வாழ்வே ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை வெற்றி கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு என்றும் துணை இருப்பார். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலில் மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். Yeah.
சகோதர சகோதரிகளை நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக முடி ஜெபியுங்கள். பொருள் வழங்கும் இறைவா, நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காகவே வாழ வேண்டும் என திருவுளமாணி. காணிக்கைகள் எங்களுடைய முழுமையான அர்ப்பணத்தின் அடையாளமாக இருப்பவனுமாக இவற்றை நிறைவேற்று எங்களை உமதருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் தகுந்த முறையில் இம்மரண நிகழ்ச்சியை கொண்டாட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உம்மன்பார்ந்த மகன் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி முரடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டு என விளங்க செய்தார். ஆகவே வான தூதரோடும் புனிதரன் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, பரிசுத்த 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 மூலைய தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் மது மகிமையாக நிகழ்ந்துள்ளன. ஆண்டவர் பெயராக வருபவர், ஆசீர்வதிப்பவர், உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். Oh.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தருணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக தங்களுடைய வாழ்வின் போராட்டத்தில் வருகின்ற தீமைகளை வெல்வதற்கான வல்லமையும் அருளையும் இத்திருப்பலின் வழியாக பெற்றுக் கொள்வதற்காக இத்திருப்பலில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இத்திருப்பலியை பக்தியோடு காண்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு உம் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயார் மாட்சி மிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகந்தவரா இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இணையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருளே உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவர் ஓடைவர்கள் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்றமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியையும் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சமின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு மாறும்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமதி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய வாழ்வில், நம்முடைய மனதில், மனித பலவீனங்களால் ஏற்படும் போராட்டங்களில் வெற்றியை தருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவருமே பேறு பெற்றோர்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவனாகிய ஆண்டவரே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அழியா வாழ்வின் முன் சுவை எங்களுக்கு அளித்தீரே. அந்த வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுது எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு கொண்டு தியாக உள்ளத்தோடு அவற்றை நிறைவேற்றுவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Yeah.
பிதாவின் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கீங்கள் பிதாவே, நீ நாம் வச்சுக்கிடுவதாக நீ ராஜ்யம் வருக, நீ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உள்ளோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் உடமை எங்களுக்கு சொல்லித்திரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பிறப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும், எங்களை சோதனை விடவிடாதே, மதுரமான எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித குழந்தை இயேசுவின் திருச்சமாலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரிசுசே எங்களை ரட்சியும்.